கறிவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை தேவை. இலைய மட்டும் தனியாக எடுத்து சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ணின கறிவேப்பிலையை ஒரு துணியில் ஆற வச்சுக்கோங்க. மதிய நேரத்தில் நிழலில் வச்சாவே ரொம்ப ஈஸியாக காஞ்சிரும். கறிவேப்பிலை நல்லா காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை. நல்லா சத்தம் வருது பாருங்கள். இதில் கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கறிவேப்பிலையை போட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கணும். கறிவேப்பிலை நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா வறுபட்ட உடனே வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். கடாயில் அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் அஞ்சு பல் பூண்டு சும்மா லேசாக தான் தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் 10 to 15 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கணும். 1/4 கப்பு எள், அதையும் ஃப்ரை பண்ணிக்கணும். மிளகாய் ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் 1/4 கப் எள். எள் நல்லா வாசனை வர வரையிலும் வறுக்கணும். எள் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த கறிவேப்பிலையும் இந்த சூடான கடாயில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. நல்ல சூடான சாதத்தில் பசு நெய் விட்டு இந்த பொடி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.